சாந்தி இன்றைய முரளியில முக்கியமாக பாப்பா அன்பின் கடலாகியனா அன்பின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்க அதனால குழந்தைங்க நீங்க கூட அன்பானவர்களாக இருக்கணும் யாருக்கும் ஒருபோதும் துக்கம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றார் அன்போடு ஒருவர் மற்றவருக்கு புரிய வையுங்க அப்போ அதனுடைய தாக்கம் கூட ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ கேட்குறவங்க சொல்லுவாங்களாம் இவங்க பகவானை போல புரிய வைக்கிறாங்க தேவதையை போல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதனால ரொம்ப அன்போடு நடந்து கொள்ளுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் மேலும் இன்று பாபா ரெஜிஸ்டரை சரியாக வைத்து கொள்வதற்காக அடிக்கடி சுயத்தை சோதனை செய்துட்டே இருங்க இன்று என்னுடைய மனோநிலை எந்த மாதிரி இருந்தது ஸோ நான் யாருகிட்டே கோவப்படலதானே தானே தன்னடத்தை பற்றி அடிக்கடி சோதனை செய்துட்டே இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பாபா என்று சொல்றார் மேலும் இன்று பாபா அந்தர்யாமியை பற்றி புரிய வைக்கிறாரு இப்போ உள்ளுக்குள்ளார இருக்கிறதை அறிந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதாவது சிருஷ்டியினுடைய சக்கரம் எப்படி சுழலுது மற்ற மனிதர்களுடைய நடத்தை பற்றி தெரிந்து கொள்வது தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்வது இதுதான் வந்து அந்தர்யாமி பாக்கி கடவுள் ஒன்றும் எல்லாருடைய மனசுக்குள்ளார இருக்கிறத ஒன்றும் தெரிந்து கொள்வது கிடையாது அவரவர்கள் செய்யக்கூடிய கர்மத்திற்கான பலனை அவரவர்கள் அனுபவம் செய்கிறாங்க இதை பற்றி இன்று பாபா புரிய வைக்கிறார் மேலும் இன்று பாபா ஸோ உங்களுடைய கண்கள் ஒரு போதும் கிரிமினலாக இருக்கக்கூடாது ஸோ உங்களுடைய நடத்தை விவகாரங்கள் அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார் அதற்காக பாபா சர்வ சர்வசக்திவான் தந்தையை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் பவர் அதாவது ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து அதிகரிங்க அப்படின்னு சொல்றார் மேலும் அநேக விஷயங்களை பற்றி இன்று பாபா புரிய வைக்கிறாரு வாங்க முழு முரளியை கேட்போம் முரளி டேட் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே சங்கம யுகத்தில் உங்களுக்கு அன்பு கடல் தந்தை அன்பையே ஆஸ்தியாக கொடுக்கிறார் எனவே நீங்கள் எல்லோருக்கும் அன்பு காட்டுங்கள் கோவப்படாதீர்கள் கேள்வி உங்கள் ரெஜிஸ்டரை சரியாக பராமரிக்க தந்தை உங்களுக்கு எந்த வழி சொல்கிறார் பதில் அன்பின் பாதையையே தந்தை உங்களுக்கு சொல்கிறார் குழந்தைகளே ஒவ்வொருவரோடும் அன்பாக இருங்கள் என ஸ்ரீமத் கொடுக்கிறார் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் கர்மேந்திரியங்கள் மூலமாக ஒருபோதும் தலைகீழ் காரியம் செய்யாதீர்கள் என்னிடம் எந்த அசுர குணமும் இல்லையே வாடி போகவில்லையே எந்த விஷயத்திலும் கோபம் கொள்வதில்லையே என எப்போதும் சோதித்து பாருங்கள் பாடல் இந்த நேரம் சென்று கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி மிக மிக இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்களா நாளுக்கு நாள் உங்கள் வீடு அல்லது இலக்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறது இப்போது ஸ்ரீமத் எதை சொல்கிறதோ அதில் தவறு செய்யாதீர்கள் அனைவருக்கும் செய்தி சேரும்படி செய்யுங்கள் என தந்தை வழிகாட்டுகிறார் லட்சக்கணக்கானவர்களுக்கு கோடிக்கணக்கானவர்களுக்கு இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் பிறகு ஒரு நேரம் வரவும் செய்வார்கள் எப்போது அதிகமாகி விடுகிறார்களோ அப்போது அதிகமானவர்களுக்கு செய்தி கொடுப்பீர்கள் அனைவருக்கும் தந்தையின் செய்தி கிடைக்க வேண்டும் செய்தி மிக எளிதாக இருக்கிறது தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் மேலும் கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் மனம் சொல் செயலாலும் எந்த கெட்ட செயலையும் செய்யாதீர்கள் என்று மட்டும் சொல்லுங்கள் முதலில் மனதில் வருகிறது பிறகு சொல்லில் வருகிறது இப்போது உங்களுக்கு தவறு எது இது புண்ணிய காரியம் இதை செய்ய வேண்டும் என புரிந்து கொள்வதற்கு புத்தி தேவை கோவப்பட வேண்டும் என்று மனதில் எண்ணம் வருகிறது ஒருவேளை கோவப்பட்டால் அது பாவமாக மாறிவிடும் என்று புத்தி இப்போது கிடைத்திருக்கிறது தந்தையை நினைவு செய்வதால் புண்ணிய ஆத்மாவாக மாறிவிடுவீர்கள் அதற்காக இப்போது நடந்துவிட்டது இனிமேல் செய்ய மாட்டேன் என்பது கூடாது இப்படி பிறகு பிறகு என சொல்லிக்கொண்டே இருந்தால் அது பழக்கமாகிவிடும் மனிதர்கள் அப்படிப்பட்ட செயல்களை செய்யும்போது போது இது பாவமில்லை என நினைக்கிறார்கள் விகாரத்தை பாவம் என நினைப்பதில்லை இது மிகப்பெரிய பாவம் இதன் மீது வெற்றி பெற வேண்டும் என இப்போது தந்தை சொல்கிறார் விகாரத்தின் மீது வெற்றி பெற வேண்டும் என தந்தை சொல்கிறார் என்னை நினைவு செய்யுங்கள் மரணம் முன்னால் நிற்கிறது என தந்தை சொல்கிறார் என்ற தந்தையின் செய்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் ஒருவர் மரண தருவாயில் இருக்கும்போது காட் நினைவு செய்யுங்கள் ரிமெம்பர் காட் என்று அவரிடம் சொல்கிறார்கள் இவர் காட் போகிறார் என நினைக்கிறார்கள் ஆனால் காட்ஃபாதரை நினைவு செய்வதால் என்னவாகும் எங்கே போவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுகிறது காட்ஃபாதரிடம் யாரும் போக முடியாது எனவே இப்போது குழந்தைகள் உங்களுக்கு அழியாத தந்தையின் அழியாத நினைவு இருக்க வேண்டும் எப்போது தமோ பிரதானமாக துக்கமுடையவராக மாறிவிடுகிறார்களோ அப்போது ஒருவர் பிறரிடம் காட்ஃபாதரை நினைவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அனைத்து ஆத்மாக்களும் ஒருவர் பிறருக்கு சொல்கிறார்கள் சொல்வது ஆத்மாதானே பரமாத்மா சொல்கிறார் என்பது கிடையாது தந்தையை நினைவு செய்யுங்கள் என ஆத்மா ஆத்மாவிற்கு சொல்கிறது இது ஒரு பொதுவான வழக்கம் மரண தருவாயில் ஈஸ்வரரை நினைவு செய்கிறார்கள் ஈஸ்வரரை பற்றிய அச்சம் இருக்கிறது நல்ல அல்லது கெட்ட செயலுக்கு உரிய பலனை இறைவனே கொடுக்கிறார் என நினைக்கிறார்கள் கெட்ட செயலை செய்தால் இறைவன் தர்மராஜர் மூலமாக அதிக தண்டனை கொடுப்பார் எனவே அச்சம் இருக்கிறது உண்மையில் செய்த செயலுக்குரிய பலனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது குழந்தைகள் நீங்கள் இப்போது கர்ம அகர்ம விகர்மங்களின் விளைவுகளை அறிந்து கொள்கிறீர்கள் இந்த கர்மம் அகர்மமாகிவிட்டது என்பது தெரிகிறது நினைவில் இருந்து எந்த செயலை செய்கிறீர்களோ அதை நன்றாக செய்கிறீர்கள் இராவணராஜ்ஜியத்தில் மனிதர்கள் கெட்ட செயல்களையே செய்கிறார்கள் ராமராஜ்ஜியத்தில் கெட்ட செயல் ஒருபோதும் நடப்பதே இல்லை இப்போது ஸ்ரீமத் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது சில இடங்களுக்கு அழைக்கிறார்கள் இதை செய்யலாமா அல்லது செய்யக்கூடாதா என ஒவ்வொரு விஷயத்திலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒருவர் போலீஸ் வேலை செய்கிறார் என வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் முதலில் அன்பாக புரிய வையுங்கள் அவர்கள் உண்மையை சொல்லவில்லை என்றால் பிறகு அடியுங்கள் என அவருக்கு சொல்லப்படுகிறது அன்பாக புரிய வைப்பதால் உங்கள் வேலை எளிதில் முடிந்துவிடும் எனினும் அந்த அன்பிலும் யோகபலம் நிறைந்திருந்தால் அந்த அன்பின் சக்தியோடு நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வார்கள் இவர் கடவுளை போல புரிய வைக்கிறார் என நினைப்பார்கள் நீங்கள் ஈஸ்வரனின் குழந்தைகள் யோகிகளாக இருக்கிறீர்கள் உங்களிடமும் ஈஸ்வரிய சக்தி இருக்கிறது ஈஸ்வர் அன்பு கடலாக இருக்கிறார் அவரிடம் சக்தி இருக்கிறது தானே ஸ்வர்க்கத்தில் அன்பு அதிகமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் இப்போது நீங்கள் அன்பின் முழுமையான ஆஸ்தியை பெறுகிறீர்கள் பெற்று பெற்று நம்பர்வார் முயற்சி செய்து செய்து அன்பானவராக மாறிவிடுவீர்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என தந்தை சொல்கிறார் இல்லை என்றால் துக்கப்பட்டு சாக வேண்டியதாக இருக்கும் தந்தை அன்பான பாதையை காட்டுகிறார் மனதில் வருவதால் அது முகத்திலும் வந்துவிடுகிறது கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்துவிட்டால் ரெஜிஸ்டரில் கரை பதிந்து விடுகிறது தேவர்களின் நடவடிக்கைகளுக்கு புகழ் பாடுகிறார்கள் தானே எனவே தேவர்களின் பூஜாரிகளுக்கு புரிய வையுங்கள் என தந்தை சொல்கிறார் நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் பதினாறு கலைகள் முழுமையானவர்கள் என அவர்களுக்கு தேவர்களுக்கு புகழ் பாடுவதோடு தங்கள் நடத்தையை பற்றியும் சொல்கிறார்கள் அதனால் நீங்கள் இப்படி இருந்தீர்கள் இப்போது இல்லை மீண்டும் அப்படி நிச்சயம் ஆவீர்கள் என அவர்களுக்கு புரிய வையுங்கள் பூஜாரிகளுக்கு புரிய வையுங்கள் என தந்தை சொல்கிறார் நீங்கள் அப்படிப்பட்ட தேவதையாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் நடத்தையை இப்படி மாற்றுங்கள் அப்போது நீங்கள் இப்படி ஆகிவிடுவீர்கள் நாம் சம்பூர்ண விகாரமற்றவராக இருக்கிறோமா நம்மிடம் எந்த அசுர குணங்களும் இல்லைதானே எந்த விஷயத்திலும் கோபம் கொள்வதில்லையே மனமுடைந்து போவதில்லையே என தன்னை சோதிக்க வேண்டும் அநேக முறை நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள் நீங்கள் இப்படி ஆக வேண்டும் என தந்தை சொல்கிறார் தேவதையாக ஆக வேண்டும் என தந்தை சொல்கிறார் அப்படி மாற்றுபவரும் இருக்கிறார் ஒவ்வொரு கல்பமும் உங்களை இப்படி மாற்றுகிறேன் என்று சொல்கிறார் கல்ப முன்னர் யார் ஞானம் பெற்றார்களோ அவர்கள் நிச்சயம் வந்து பெறுவார்கள் முயற்சியும் செய்ய வைக்கப்படுகிறது மேலும் கவலையில்லாமலும் இருக்கிறீர்கள் நாடகத்தில் அப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருந்தால் நிச்சயம் செய்வோம் நல்லது பாகம் இருந்தால் நாடகம் செய்ய வைக்கும் என சிலர் சொல்கிறார்கள் அப்போது அவர்கள் தலையெழுத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆரம்பத்தில் ஒருவர் இப்படி கோபம் கொண்டார் தலையெழுத்தில் இல்லை அதனால் நாடகத்தில் இருந்தால் நாடகம் நன்மை செய்ய வைக்கும் என்று சொன்னார் அவ்வளவுதான் விட்டுவிட்டார் இப்படி உங்களுக்கும் பலர் கிடைக்கிறார்கள் உங்கள் லட்சியம் இங்கே நிற்கிறது பேட் உங்களிடம் இருக்கிறது எப்படி உங்கள் கணக்கை பார்க்கிறீர்களோ அப்படி இந்த பேட்ஜையும் பாருங்கள் உங்கள் நடவடிக்கைகளையும் பாருங்கள் ஒருபோதும் கிரிமினல் பார்வை இருக்கக்கூடாது வாயிலிருந்து எந்த கெட்ட சொல்லும் வரக்கூடாது கெட்டதை பேசுபவர்களே இல்லாமல் போனால் காதுகள் எப்படி கேட்கும் சத்தியுகத்தில் அனைவரும் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் கெட்டது எதுவும் இருக்காது இவர்களும் பலனை தந்தையிடமிருந்தே பெற்றார்கள் தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்து போய்விடும் என அனைவருக்கும் சொல்லுங்கள் இதில் நஷ்டத்திற்கு எந்த விஷயமும் இல்லை ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறது சந்நியாசியாக இருந்தால் பிறகு சந்நியாச தர்மத்திற்கு வருவார் அவர்களுடைய மரம் வளர்ந்து கொண்டே போகிறது இந்த நேரம் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் மனிதர்களே தேவர்களாக மாறுகிறார்கள் எல்லோரும் ஒரே கூட்டமாக வருவதில்லை வரிசை கிரமமாக வருகிறார்கள் நாடகத்தில் யாரும் மற்ற நேரத்தில் மேடை மீது வர முடியாது உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நேரம் வரும்போது பாகத்தை நடிக்க வெளியே மேடைக்கு வருகிறார்கள் அது எல்லைக்குட்பட்ட நாடகம் இது எல்லையற்றது நடிகர்கள் நாம் நமது நேரத்தில் வந்து நமது பாகத்தை நடிக்க வேண்டும் என்பது புத்தியில் இருக்கிறது இது எல்லையற்ற பெரிய மரமாக இருக்கிறது நம்பர் வார் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் முதன் முதலில் ஒரு தர்மம் மட்டும் இருந்தது அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களும் முதன் முதலில் வர முடியாது முதலில் தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்களே பாகத்தை நடிக்க வருவார்கள் அதுவும் வரிசை கிரமமாக வருவார்கள் மரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்க வேண்டும் தந்தையே வந்து முழு கல்ப மரத்தின் ஞானத்தை சொல்கிறார் இதன் ஒப்பீடு பிறகு நிராகாரி மரத்தோடு செய்யப்படுகிறது மனித சிருஷ்டி வடிவ மரத்திற்கு நான் விதையாக இருக்கிறேன் என ஒரு தந்தையே சொல்கிறார் விதையில் மரம் கலந்திருக்கவில்லை ஆனால் மரத்தின் ஞானம் கலந்திருக்கிறது ஒவ்வொருவரும் அவரவர் பாகம் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாகம் இருக்கிறது சைத்தன்ய தானே மரத்தின் இலைகளும் நம்பர்வார் வெளிப்படுகின்றன இந்த மரத்தை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை இதன் விதை மேலே இருக்கிறது எனவே இதை தலைகீழ் மரம் என்று சொல்கிறார்கள் படைக்கும் தந்தை மேலே இருக்கிறார் நாம் வீட்டிற்கு போக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன இப்போது நாம் தூய்மையாகி செல்ல வேண்டும் உங்கள் மூலமாக யோக பலத்தால் முழு உலகமும் தூய்மையாக மாறிவிடுகிறது உங்களுக்கு பவித்திர உலகம் தேவைதானே நீங்கள் பவித்திரமாகும்போது உலகத்தையும் பவித்திரமாக மாற்ற வேண்டியதாக இருக்கிறது எல்லாம் தூய்மையாக மாறிவிடுகிறது ஆத்மாவில்தான் மனம் புத்தி இருக்கிறது என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது அது சைத்தன்யமாக இருக்கிறது ஆத்மாவே ஞானத்தை தாரணை செய்ய முடியும் எனவே மிக மிக இனிமையான குழந்தைகளின் புத்தியில் நாம் எப்படி பிறவிகள் எடுக்கிறோம் என்ற ஞானமெல்லாம் இருக்க வேண்டும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் உங்களுக்கு முடிந்துவிட்டால் அனைவருக்கும் முடிந்து விடுகிறது அனைவரும் தூய்மையாக மாறிவிடுகிறார்கள் இது முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட நாடகமாக இருக்கிறது ஒரு நொடி கூட நிற்பதில்லை நொடிக்கு நொடி என்ன நடக்கிறதோ அது கல்பத்திற்கு பிறகு நடக்கும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் அழியாத பாகம் பதியப்பட்டிருக்கிறது அந்த நடிகர்கள் பொதுவாக இரண்டு நான்கு மணி நேரம் பாகத்தை நடிக்கிறார்கள் இங்கே ஆத்மாக்களுக்கு இயற்கையாக பாகம் கிடைத்திருக்கிறது எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அதீந்திரிய சுகம் இப்போது சங்கம யுகத்திற்கே பாடப்பட்டுள்ளது தந்தை வருகிறார் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நம்மை சதா சுகமுடையவராக மாற்றுகிறார் மகிழ்ச்சியான விஷயம்தானே யார் நல்லபடியாக புரிந்து கொண்டு பிறருக்கு புரிய வைக்கிறார்களோ அவர்கள் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு குழந்தைதானே ஒருவேளை கோபக்காரராக இருந்தால் மற்றவரிடத்திலும் அது பிரவேசமாகிவிடுகிறது இரண்டு கைகளால் கரோலி எழுப்பப்படுகிறது அங்கே சத்தியத்தில் அப்படி நடப்பதில்லை யாராவது கோபம் கொண்டால் நீங்கள் அவருக்கு மலர் சொரிய வேண்டும் என இங்கே குழந்தைகள் உங்களுக்கு அறிவுரை கிடைக்கிறது அன்பாக புரியவையுங்கள் இதுவும் ஒரு பூதமே கோபம் ஒரு பூதம் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது ஒருபோதும் கோபப்படக்கூடாது கற்பிப்பவரிடம் ஒருபோதும் கொஞ்சம் கூட கோபம் இருக்கக்கூடாது நம்பர் வார் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள் சிலரது முயற்சி வேகமாக இருக்கிறது சிலரது முயற்சி மந்தமாக இருக்கிறது மந்த முயற்சியாளர்கள் நிச்சயம் தமது பேரை கொள்கிறார்கள் ஒருவரிடம் கோபம் இருந்தால் எங்கே போனாலும் அங்கிருந்து வெளியேற்றி விடுகிறார்கள் தவறான நடத்தையுடைய யாரும் இருக்க முடியாது தேர்வு எப்போது முடிகிறதோ அப்போது எல்லோருக்கும் தெரிந்துவிடும் யார் யார் என்னவாக ஆகிறார்கள் என்பது எல்லாம் காட்சிகளாக கிடைக்கும் யார் எப்படி செயல் செய்கிறாரோ அவருக்கு அதற்குரிய புகழ் கிடைக்கிறது குழந்தைகள் நீங்கள் நாடகத்தின் முதல் இடை கடையை அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் அந்தர்யாமியாக அதாவது உள்ளே இருப்பதை அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை ஆத்மா உள்ளே அறிந்திருக்கிறது முழு உலகில் உள்ள மனிதர்களின் நடத்தைகளை பற்றிய அனைத்து தர்மங்களை பற்றிய எல்லா ஞானம் உங்களிடம் இருக்கிறது அதை தெரிந்தவரைதான் அந்தர்யாமி என்று சொல்கிறார்கள் ஆத்மாவிற்கு எல்லாம் தெரிந்துவிட்டது அதற்காக கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பது கிடையாது அவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன யார் எப்படி முயற்சி செய்கிறார்களோ அதற்கு தக்க பலனை பெறுவார்கள் என அவர் இப்போதும் சொல்கிறார் அறிந்து கொள்ள எனக்கென்ன அவசியம் இருக்கிறது யார் செய்கிறாரோ அதற்குரிய தண்டனையும் தானே பெறுகிறார் இப்படி நடத்தை இருந்தால் அதோ கதியாகிவிடும் பதவி மிக குறைந்துவிடும் அந்த பள்ளியில் தோல்வி பெற்றால் அடுத்த வருடம் படிக்கிறார்கள் இந்த படிப்பு கல்ப கல்பத்திற்காக இருக்கிறது இப்போது படிக்கவில்லை என்றால் ஒவ்வொரு கல்பமும் படிக்க மாட்டீர்கள் ஈஸ்வரிய லாட்ரியை முழுமையாக பெற வேண்டும் தானே இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பாரதம் எப்போது சுகதாமமாக இருக்குமோ அப்போது மற்ற எல்லோரும் சாந்திதாமத்தில் இருப்பார்கள் இப்போது நமது சுகமான நாட்கள் வரப்போகின்றன என்ற மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டும் தீபாவளி நாள் நெருங்கி வரும்போது இன்னும் இத்தனை நாட்கள் மீதம் இருக்கின்றன பிறகு புத்தாடை அணிந்து கொள்வோம் என்று சொல்கிறார்கள் தானே ஸ்வர்க்கம் வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்களும் சொல்கிறீர்கள் நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் பிறகு ஸ்வர்க்கத்தில் நல்ல சுகத்தை பெறுவோம் செல்வந்தருக்கு செல்வத்தின் போதை இருக்கிறது மனிதர்கள் முற்றிலும் காரிருளில் இருக்கிறார்கள் பிறகு திடீரென இவர்கள் உண்மையை சொன்னார்கள் என்பது தெரிந்துவிடும் எப்போது சத்தியத்தின் சகவாசம் கிடைக்கிறதோ அப்போதே உண்மையை புரிந்து கொள்வார்கள் நீங்கள் இப்போது சத்தியத்தின் சகவாசத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் சத்திய தந்தை மூலமாக சத்தியமாகிறீர்கள் அவர்கள் அசத்தியத்தின் மூலமாக அசத்தியமாக மாறுகிறார்கள் இப்போது மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் பகவான் என்ன சொல்கிறார் என்ற வேறுபாடுகளை அச்சடிக்கிறீர்கள் அதை இதழ்களிலும் போட முடியும் கடைசியில் வெற்றி உங்களுடையதே யார் கல்ப முன்னர் பதவி பெற்றார்களோ அவர்கள் நிச்சயம் பெறுவார்கள் இது நிச்சயம் சத்தியுகத்தில் அகால மரணம் ஏற்படுவதில்லை ஆயுளும் நீளமாக இருக்கிறது எப்போது பவித்ரம் இருந்ததோ அப்போது ஆயுளும் நீளமானதாக இருந்தது பதீத்த பாவனர் பரமாத்மா தந்தை இருக்கிறார் எனவே அவரே நிச்சயம் தூய்மையாக மாற்றியிருப்பார் கிருஷ்ணர் அப்படி செய்வார் என்று சொல்வது அழகாக இல்லை புருஷோத்தம சங்கம யுகத்தில் கிருஷ்ணர் பிறகு எங்கிருந்து வருவார் அதே உருவ மனிதர் பிறகு இருப்பதே இல்லை எண்பத்தி நான்கு பிறவிகள் எண்பத்தி நான்கு உருவம் எண்பத்தி நான்கு நடவடிக்கை இது முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட விளையாட்டு அதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது நாடகம் எப்படி அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா சிறிய புள்ளியாக இருக்கிறது அதில் அழியாத பாகம் பதிந்திருக்கிறது இது இயற்கை என்று சொல்லப்படுகிறது மனிதர்கள் இதை கேட்டு ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள் அவரே பதீத்த பாவனர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் சத்தியுகத்தில் துன்பத்தின் விஷயம் எதுவும் இருப்பதில்லை கலியுகத்தில் எவ்வளவு துன்பம் இருக்கிறது எனினும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் நம்பர்வாராக இருக்கிறார்கள் தந்தை தினந்தோறும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் நமக்கு கற்பிக்கவும் பிறகு கூடவே அழைத்து செல்லவும் சிவபாபா வந்திருக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் கூடவே இருப்பவர்களை விட பந்தனத்தில் இருக்கும் தாய்மார்கள் அதிகம் நினைவு செய்கிறார்கள் அவர்களால் உயர்ந்த பதவி பெற முடியும் இதுவும் புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது தானே தந்தையின் நினைவில் மிகவும் தவிக்கிறார்கள் குழந்தைகளே நினைவு யாத்திரையில் இருங்கள் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள் அப்போது பந்தனங்கள் அழிந்து கொண்டே போகும் பாவத்தின் பானை காலியாகிவிடும் என தந்தை சொல்கிறார் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று உங்கள் நடத்தையை தேவதைகளைப் போல மாற்ற வேண்டும் எந்த கெட்ட வார்த்தையையும் வாயால் சொல்லக்கூடாது இந்த கண்கள் ஒருபோதும் கிரிமினலாக இருக்கக்கூடாது கோபத்தின் பூதம் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது கரவொலி இரண்டு கைகளால் ஏற்படுகிறது எனவே யாராவது கோபம் கொண்டால் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் அவருக்கு அன்போடு புரிய வைக்க வேண்டும் வரதானம் அவக்தஸ்வரூபத்தின் சாதனை மூலமாக பவர்ஃபுல் வாயுமண்டலத்தை உருவாக்கும் அவக்த ஃபரிஷ்தா ஆகுக அவ்யக்தரூபத்தின் சாதனை மூலமாக பவர்ஃபுல் வாயு மண்டலத்தை உருவாக்கும் அவ்வக்த ஃபரிஷ்தா ஆகுக மண்டலத்தை சக்திசாலியாக மாற்றும் சாதனம் தனது அவ்யக்துவரூபத்தின் சாதனை அதாவது முயற்சி இதன் மீது அடிக்கடி கவனம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எந்த விஷயத்திற்கு சாதனா செய்யப்படுகிறதோ அந்த விஷயத்தின் மீது கவனம் இருக்கிறது எனவே அவ்யக்துவரூபத்தின் சாதனா என்றால் அடிக்கடி கவனம் கொடுக்கும் தவம் தேவை எனவே பரிஷ்தா பவ என்ற வரதானத்தை நினைவில் கொண்டு சக்திசாலி வாயு மண்டலத்தை உருவாக்கும் தபஸ்யா செய்யுங்கள் அப்போது உங்கள் முன்னால் யார் வந்தாலும் அவர்கள் சாதாரண மற்றும் வீணான விஷயங்களிலிருந்து விலகிவிடுவார்கள் ஸ்லோகன் சர்வசக்திவான் தந்தையை பிரத்தட்சம் செய்வதற்கு ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகமாக்குங்கள் சர்வசக்திவான் தந்தையை பிரத்தக்ஷம் செய்வதற்கு ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகமாக்குங்கள் ஓம் சாந்தி